ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் கி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு ஸ்வீட் ரெசிபியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாய் இது மாதிரி வச்சுக்கணும், நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனவுடனே 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய் கூட கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், அதனால் 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனவுடனே முந்திரி பருப்பை போட்டு பருத்து எடுத்துக்கலாம். இப்போது முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா சிவக்க வறுக்கிறேன். இப்போ இது நல்லா வறுத்துடுச்சு. அடுத்தது திராட்சை பழம், இப்போ இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். திராட்சை பழம் ஒரு பப்புள்ஸ் மாதிரி வரும், ஸோ அந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே நல்லா வறுபட்டு வருது. இப்போ இது எல்லாத்தையுமே இன்னொரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். அடுத்தது அதே நெய்யில் இப்போ நம்ம ரவையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ நான் 1 கப்பு ரவை தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இப்போ இது நல்லா வாசனை வர அளவுக்கு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ நல்லா வாசனையாக வரும் அந்த நெய்யோடு சேர்ந்து, அந்த ரவையும் நல்லா வாசனையாக வரும். ஸோ இப்போ நல்லா பருப்பட்டுச்சு. இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு நான் மாற்றிடுறேன். இது மாதிரி நல்லா சிவக்க இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலரில் இருக்கணும். ஸோ இப்போது அடுத்தது நம்ம என்னென்னு பார்க்கலாம். இப்போது கடாயில், அதே கடாயில் நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கு இல்லையா, அதுக்கு 2 கப்பு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். ஸோ கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்க வந்துச்சு. நல்லா கொதி வந்த பிறகு வறுத்து வச்சுருக்க ரவையை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பாயில் ஆகணும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பாயில் ஆகி அந்த தண்ணியெல்லாம் அப்படியே வற்றி போயிடும், சுருண்டு வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா வற்றிடுச்சு. அந்த ரவையை வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இதை நல்லா கிண்டிக்கணும். அப்படியே கிண்டிட்டு அடுத்தது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தளர இருக்கும் அப்போ தான் கேசரி, ரவா கேசரி இதுமாரி தளர இருக்கும் போது ஃபுட் கலரை நான் கொஞ்சம் தண்ணியில் ஆட் பண்ணி கலந்து வச்சுருக்கேன். அதை இப்போது சேர்த்துக்கிறேன் இந்த ரவையில். ஸோ ஃபுட் கலர் சேர்த்தவுடனே நல்லா கிளறிக்கலாம். இப்போது எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். ஸோ ஒன்றத்தில் கூட நல்லா அந்த வெள்ளை இல்லாமல் எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நம்ம கிளறிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்தது ஏலக்காய் தூளை சேர்த்துக்கணும். இப்போ நான் 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். ஸோ இது நல்லா கிளறியாச்சு. இதுக்கப்புறம் சுகரை ஆட் பண்ணிக்கணும். இனிப்பு வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இனிப்பை சேர்த்துங்க. நான் இப்போது கொஞ்சம் போல் தான் இனிப்பை போட்டு கிண்டுறேன். ஸோ இதுவே நல்லா இருக்கும். இப்போ நல்லா கிளறிக்கலாம். அந்த வந்து சர்க்கரைலாம் வந்து மெல்ட் ஆகி அந்த ரவையோட மிங்கிளாகும். ஸோ நல்லா கிளறிட்டு வந்தேன். அந்த ஹீட்டில் பாருங்கள், இப்போ பாருங்கள் அது மாதிரி மெல்ட் ஆகுது இல்லையா, அது அப்படியே தளர இருக்கும். அதுவே நான் இன்னும் நெய்யே இன்னும் ஆட் பண்ணலை. ஸோ அதுவே நல்லா தளர வந்திருக்கு, ஒட்டாமையும் வருது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு கிளறிக்கலாம். இப்போது சூப்பராகிடுச்சு பாருங்கள். போட்டவொடனே அப்படியே அந்த லுக்கு சூப்பராக இருக்குது. இது எல்லாத்தையும் போட்டு கிளறிக்கலாம். இப்போது
ஸோ பார்க்கும்போதே நல்லா எம்மியாக இருக்குது, கலராகவும் இருக்குது. ரொம்பவும் நான் சேர்க்கலை, கலர்லாம் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இறக்க வேண்டியது தான் பாக்கி. இறக்கும் போது நம்ம வந்து நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணோடனே அது அந்த டேஸ்ட் ஒன்று கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கும்போது சூப்பராக இருக்கும், அந்த டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதையும் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு நம்ம இன்னொரு பவுலுக்க நம்ம மாற்றிடலாம். அவ்வளோதான், ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை எல்லாத்தையும் போட்டு கிளறிட்டு வந்து இன்னொரு பிளேட்டில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது. அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். எனக்கு இது வந்து செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் பிடிச்சிது. டக்கு டக்கு டக்குன்னு நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, இப்போது சுவையான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது இல்லையா, பார்க்கும்போதே எம்மியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் கீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடப்போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.